हलो फ्रेंड्स वेलकम टू मास कुकिंग नाम पाकपो और पायस रेसिपी तेंगाय अरिसी पायसम वांग एप्पडी सेलान पापो अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट 50 ग्राम पच्चरिसी 200 ग्राम वेल्लम और 10 एलक्का का मुड़ी तेंगा कुछ मुंद्री परुप्पु कुछ नेय फर्स्ट नाम पच्चरिसी वो और 1 हवर ऊर वैक्क पोरोम இது நல்லா ஊர்ன உடனே நல்லா கழுவிட்டு அரிசி தேங்காய் ஏலக்காய் மூணையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்சியில் போட்டுக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அரைக்க ஈஸியாக இருக்கும். ஏலக்காயும் போட்டுக்கோங்க. தண்ணி ஊத்தாம கொஞ்சம் குற குறன்னு அரைச்சுக்கோங்க. அதாவது ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கிறப்ப லைட்டான தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா வந்து வெளியில் வந்துடும் தண்ணி. அதனால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி கலந்து கரைக்க போகிறோம். ஏன்னா இப்படியே கிண்டிங்கன்னா கட்டி ஆகிடும், பிடிச்சிரும். ஸோ நம்ம தண்ணி கலந்து கரைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். நான் இண்டக்ஷனில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் வந்து கிண்ட கிண்ட கட்டியாகிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பாயசம் நல்லா கணுசம் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த பாயசம் செஞ்சு உங்களுக்கு இல்லை யூஸாக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த பாயசம். இதை கிண்டிக்கிட்டே இருங்க. கை எடுத்தீங்கன்னா கீழே பிடிச்சிரும், கட்டி கட்டி ஆகிடும். ஸோ கை எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. அது மாதிரி பாயசத்தை வந்து ஸ்லோவில் வச்சே பண்ணுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இல்லை வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கலாம். பாகு அந்த மாதிரிலாம் வேண்டாம், சும்மா கரைச்சிக்கிட்டால் போதும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஏன்னா வெல்லத்தில் வந்து மண் இருக்கும், அதனால் நீங்கள் லைட்டாக கரைச்சிட்டு வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். கரைஞ்சால் போதும். இது 2 நிமிஷம் கொஞ்சம் கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க, இப்போ பிடிச்சிரும் கீழே. அது அடியில் மண் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அதை ஒரு 5 நிமிஷம் கிண்டுவோம். நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், நம்ம வெல்லத்தை கரைச்சி தான் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் நெய்யில் நான் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தேங்காய் அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 50 கிராம் அரிசி தான் போட்டேன். எனக்கு இதில் 2 கப்பு பாயசம் கிடச்சிருக்குது. அது மாதிரி நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கிஸ்மிஸும் வறுத்து போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.